ஹலோ, வணக்கம். கடல் கடந்து நம்ம தமிழ் கடவுளான முருகனை பார்க்க போகிறோம். ஆமாம், கண்டுபிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் இருக்க பத்துமலை முருகன் கோயிலில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் தைப்பூசத்துக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. தைப்பூசம் கொண்டாட்டத்தப்போ இந்த கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஏர்போர்ட்டில் இருந்து டைரெக்டாக கேஎல் சென்ட்ரல் வந்துட்டு, கேஎல் சென்ட்ரல்லிருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு பாத்து கேவ்ஸ், அதாவது கோயிலுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்கங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, மலேசியாவுக்கு December 1, 2023 December 1, 2024 வரைக்கும் இந்தியன்ஸுக்கு விசா ஃப்ரீங்க. இதுக்கு முன்னாடி 3,800 ரூபா இ விசா இருந்தது. மல்டிபிள் என்ட்ரி விசா வாங்கினோன்னா 7,000 ரூபா வரைக்கும் வருங்க. இப்போது உங்களுக்கு December 2024 வரைக்கும், அதாவது December 1st, ஸோ November 2024 வரைக்கும் விசா ஃப்ரீங்க இந்தியன்ஸ்க்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டக்குன்னு ஒரு ஹோட்டல் பாத்து கேவ்ஸ் பக்கத்துலேயே இருந்தது, 1,000 ரூபான்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு. செக்இன் பண்ணிவிட்டு வேகமாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேங்க. அதாவது பாலியிலிருந்து இந்தியா வரும்போது டிரான்சிட்டுக்காக ஒரு நாள் தங்கிட்டேங்க மலேசியாவில், இந்த விசா ஃப்ரீன்றதால். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது தைப்பூசம் டைம்ன்ட்டு. சூப்பரான இந்த வீடியோவை, இந்த கோயிலோட வரலாறு, தைப்பூசம் நிகழ்வு எல்லாத்தையுமே அழகாக சொல்லியிருக்கேன். வீடியோவும் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். மலேசியாவில் இதுக்கு மட்டும் இந்த தைப்பூச நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நாள் ஃபங்க்ஷனாக இருந்ததுங்க. ஆனால் போக போக இது ஒரு பெரிய திருவிழாவாக, ஈவன் நேஷ்னல் ஹாலிடே டிக்ளேர் பண்ணுற, மன்னிக்கவும் நேஷ்னல் ஹாலிடேவான்னு எனக்கு தெரியல, கேஎல் கோலாலம்பூர் இல்லை பத்து கேவ்ஸ் ஏரியாவில் இருக்க பகுதியில் அரசு விடுமுறையே அறிவிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. 10 நாள் திருவிழாவாக கடல் கடந்து நம்ம தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா தாங்க இந்த தைப்பூச திருவிழா. அந்த சமயத்தில் நம்ம இந்த முருகரை தரிசிக்க போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம். வாங்க, இந்த சிலை ஒரு சின்ன பேக்ரவுண்டு, 2006 நிறுவப்பட்டதுங்க. அந்த சமயத்தில் மிகவும் பெரிய சிலையாக கருதப்பட்டது, கிட்டத்தட்ட 140 அடிங்க. கிட்டத்தட்ட இந்த சிலையை செய்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்குங்க. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சிற்பிகள்லாம் போய் தான் இந்த சிலையை வடிச்சிருக்காங்க. 350 டன் ஸ்டீலும் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணி, அதாவது காங்கிரீட்டும் யூஸ் பண்ணி இந்த சிலையை பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் இந்த சிலைக்காக செலவு பண்ணியிருக்காங்க. 2006 தைப்பூசம் அப்போ இந்த சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஈவினிங். கீழே நிறைய ஹேப்பனிங், நிறைய கடைகள், கீழே நிறைய கோயிலும் இருக்குது. லேட் ஆகிட்டதால் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு மூலவரை பார்த்துடலான்றதால மேலே டைரெக்டாக போயிட்டேன். இன்றைக்கி நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையிலையுமே இந்த கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஈவினிங்கும் எப்படி இருக்குது, காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் சரி டைரெக்டாக இப்போதைக்கு மேலே போயிடலாம், வரும்போது கீழே இருக்க கடைகள், கீழே நிறைய கோயில் இருக்குது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, இந்துக்கள், அதாவது தமிழர்கள் அல்லாத வடஇந்தியர்கள், மற்ற இந்திய பகுதிகளை சார்ந்த இந்துக்களும், சீனர்களும், மலேசியர்களும் வழிபட்டுட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு சில இடத்துல அவங்களும் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு பால் குடம் எடுத்துக்கிட்டு மேலே போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த கோயிலை அடையணும்னா நீங்கள் 272 கலர்ஃபுல்லான படிக்கட்டை ஏறி வரணுங்க. அழகான மாலை நேரம், முருகரோட பின்னாடி பாருங்கள், சன்செட்டும் ஆகப்போகுது. சூப்பரான ஒரு வியூ. சீ லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 400 அடி 272 படிக்கட்டு ஏறி வரணுங்க. உள்ளே வரும்போதே ஒரு பெரிய குகை, கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அளவுக்கு ஒரு பெரிய மலைக்கு உள்ள, அந்த மலையோட மத்தியில்
ஒரு பரந்த இடம் இருக்குது. அதில் அழகாக கோயில் இருக்குது. அந்த குகையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லெவல் இருக்க மாதிரி இருக்குது. விநாயகர், சொக்கநாதர், வேலாயுதமூர்த்தி, பழனி முருகன், அதாவது அறுபடை முருகனுக்கும் சின்ன சின்னதாக சன்னதி, இதையெல்லாம் கடந்து போனீங்கன்னா முருகரை பார்த்துட்டு இன்னொரு கொஞ்சம் உயரமான பகுதியில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட முருகரும் காட்சி அளிக்கிறாருங்க. சின்னதாக ரெண்டு அழகான கோயில் இந்த ஒரு பிரம்மாண்டமான லைம் ஸ்டோன் கேவ்ஸில் இருக்குங்க. 1890களில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இப்போ மலை ஏறி வர்றதுக்கு மூன்று நடைபாதைகள், அதாவது மூணு செட் ஆஃப் ஸ்டெப்ஸு பக்கத்து பக்கத்துலேயே அழகாக இருக்குது. 1891 இந்த கோயிலை கட்டியிருந்தாலுமே 1938 தாங்க இந்த மாதிரி அழகான படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. இதோ வேலாயுதர் ஆலயம், மூலவர் இவர் தாங்க. இதுக்கு மேலே வள்ளி தெய்வானையோடையும் காட்சி அளிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த அழகான படிக்கட்டுகளை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மலை ஏறி வரணும்னா ரொம்ப கரடுமுரடான பாதையில் தான் வந்திருக்கிறதா குறிப்புகள் இருக்குங்க. தைப்பூசம்ன்றதால் இந்த 10 நாளைக்கு கோயிலை மூடுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான லைட்டிங்ஸ், ஒரு வித்தியாசமான குகை அமைப்பில், பெரிய குகை போன்ற அமைப்பில் அழகான கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாசிட்டிவ் வைபும் கூட. அவ்வளோ கூட்டம் இருக்கும்போதும் இந்த பெரிய கோயில் இருக்கிறதால அவ்வளோவா கூட்டம் தெரியலைங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டு க்யூவாக இருந்தது. பால்குடம் எடுத்துக்கிட்டு போகிற பக்தர்கள் தனியாக ஒரு க்யூ இருந்தது. ஒரு விசேஷம் என்னென்னா மூலவர் இவர் தாங்க. மூலவர் ராஜ அலங்காரத்தில் இருக்கார், பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே உற்சவரும் இருந்தாங்க. மூலவருக்கு கீழே சின்னதாக ஒரு சிலை இருந்தது. அதுக்கு தான் எல்லாமே பாலபிஷேகம் பண்ணாங்க. வீடியோ எடுக்க அனுமதித்தாங்க. மற்றவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால் நானும் வீடியோ எடுத்தேங்க. ஸோ அழகான மூலவர் ராஜ அலங்காரத்தில் எல்லாருமே பக்தர்கள் கீழே இருந்து பால்குடம் சுமந்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. தைப்பூசம் 10 நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. 10 நாள் திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த கோயிலுக்கு கொஞ்சம் மேலே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலாயுதர் மட்டும் தனியாக இருக்கார். கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி இன்னும் ஒரு 10-20 படிக்கட்டு மேலே ஏறி போனீங்கன்னா வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி அளிக்கிறாருங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவரையும் பார்த்துட்டு இதோ வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி அளிக்கிறாரு. வேலாயுதர் கோயிலுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ரெண்டு பேரையுமே பார்த்தாச்சு. இந்த குகை போன்ற ஒரு அமைப்பை இரவு நேரத்தில் பார்த்துட்ருக்கோம் நாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 8:00 இருக்குங்க, ஈவினிங் 8:00. ஸோ ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தது. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கொடுத்ததுங்க. பார்த்தாச்சிங்க, சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். ஒரு தமிழ்நாட்டில் 90s எப்படி ஒரு திருவிழா நடக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான திருவிழா கோலம் பூண்டு இருந்ததுங்க இந்த கோலாலம்பூர் பாத்து கேவ்ஸ். கடல் கடந்து தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு பழமை நம்மளோட இதை மறக்காமல் இந்த மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே என்னோடய இரவு உணவை இங்கேயே முடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டேங்க. மறுநாள் காலையிலையும் கோயிலுக்கு வந்தேன். ஒரு குட்டி தமிழ்நாடா இல்லை ஒரு குட்டி இந்தியாவான்னு சொல்கிற அளவுக்கு கோலாலம்பூர் பாத்துகா கேவ்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே தமிழர்களோட குரல் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. வேறு ஒரு நாட்டில் இருக்குன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நம்ம ஊரில் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. கோயிலோட வரலாறு எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது,
கட்டும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை நம்ம தமிழர்கள் சந்தித்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க மற்ற கோயில்கள் எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில், அதாவது மறுநாள் காலையில் பார்க்க போகிறேங்க. கண்டிப்பாக இதனோட கண்டினியூஸாக இன்னொரு வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.